வெல்கம் டு மினிட் வீடியோஸ் நூற்றாண்டுல வாழ்ந்த இரண்டு வினோதமான மனிதர்களை பத்தி தான் இப்போ பசி எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்படுற ஒரு இயற்கையான விஷயம் மனிதர்கள் இருந்து விலங்குகள் வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கான உணவை பசிக்கும் போது சாப்பிடுவாங்க ஆனா இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெண்டு பேருமே சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவதை விட ரொம்ப அதிகமா பசி ஏற்பட்டதா பதிவு செய்யப்பட்டவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட பசியினால அவங்க சாப்பிட்டதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே உங்களுக்கு மழை ஏற்படுத்தும் அப்படி இவங்களோட பசி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத இப்போ நாம பார்க்கலாம் இதுல முதல்ல நாம பார்க்க போற நபரோட பெயர் சார்லஸ் டொமரி இந்த நபர் போலாண்ட்ல ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டுகள் காலகட்டத்துல பிறந்ததா சொல்றாங்க இவரோட குடும்பத்துல இவரோட சேத்தி மொத்தம் ஒன்பது சகோதரர்கள் இருந்தாங்களாம் பதிமூணாவது வயசுல இவரு ஆர்மியில ஜாயின் பண்ணியிருக்காரு அப்பதான் இவரோட அதீத பசிய பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்னன்னா போர்ல ஈடுபடுற வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உணவுன்னு ஒரு ரேஷன் கொடுக்கப்படும் ஆனா அந்த ரேஷன்றது டோமரிக்கு பத்தவே இல்லையா இதனால தன்னோட மேல் அதிகாரிகள் கிட்ட தன்னோட ரேஷனை அதிகமாக்கும்படி கேட்டிருக்காரு மேல் அதிகாரிகளும் டோமரியோட ரேஷனை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஆனா அது அவருக்கு பத்தாம போயிருது இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் அந்த ஆர்மியில போதுமான அளவு உணவு இல்லாததன் காரணமா அவங்க ரேஷனை ரொம்பவே சுருக்கிதான் தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்து வந்தாங்களாம் இதனால வெறுத்து போன டோமரி என்ன பண்ணியிருக்காருன்னா உடனடியா பிரெஞ்சு ராணுவத்தினர்கிட்ட போய் சரண்டர் உணவுக்காகவே அங்க போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாலு பேத்துக்கான ரேஷனை இவர் ஒருத்தருக்கே கொடுத்திருக்காங்க இருந்தாலும் அது அவருக்கு பத்தவே இல்ல அவருக்கு கிடைச்ச சம்பளத்தை கூட தன்னோட உணவுக்காகவே செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டோமரி ஒருவேளை போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல அவருக்கு உணவு எதுவும் கிடைக்கலன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து ரெண்டே கால் கிலோ புல்ல அவர் தின்றுக்காராம் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல நூற்றி பூனைகளை இவர் சாப்பிட்டதா கூட ஒரு தகவல் இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவர் பிரிட்டிஷ் ஆர்மியால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு சிறையில் அடைச்ச கொஞ்ச நாள்லயே அவரோட அதீத பசியை தெரிஞ்சுகிட்ட சிறை அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த உணவையும் அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்படியே கிட்டத்தட்ட பத்து உண்டான சாப்பாடை இவரு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டுமே இவருக்கு அந்த பசி அடங்கல் இங்க முக்கியமான விஷயமே பசியின் காரணமா என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட சிறை அறையிலிருந்து எலிகள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டாராம் அது மட்டும் இல்லாம இல்லாம சிறையில இருந்த ஒரு பூனையை கூட இவர் கொண்டு சாப்பிட்டதா தகவல்கள் இருக்கு இது மட்டும் இல்லாம மற்ற கைதிகள் வேண்டாம்னு சொன்ன உணவுகள் மருந்துகள் எல்லாம் கூட டாமரி சாப்பிட்டதா சொல்றாங்க ஆனா அவருக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படியே போயிட்டு இருந்த சமயத்துல இவரோட அதீத பசி எதன் காரணமா இருக்குன்னு ஆராய்ச்சி செய்வதற்காக இவர எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட்டா மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு வேணுங்கிற அளவுக்கான உணவு கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ மீட்டை சாப்பிடுவாராம் அதுவும் ரா மீட்டை சாப்பிடுவாராம் இதே மாதிரி அவருக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் இவருக்கு அதீதமா செரிமானமாவதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஏன்னா இப்படி அதிகமா சாப்பிடறதால அவருக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட கிடையாது லைக் வாமிட்டிங் இல்ல அதிகமா உணவு சாப்பிட்றதால ஏற்படுற பிரச்சனைகள் எதுவுமே அவருக்கு வந்தது கிடையாது ஏன் சில சமயங்கள்ல பசியின் காரணமா மெழுகு எல்லாம் கூட சாப்பிட்டு இருக்காராம் சரி எதன் காரணமா இவருக்கு இந்த நிலை உருவாகி இருக்குன்னு அப்போ கண்டுபிடிச்சாங்களான்னு பார்க்கும்போது அப்போ இருந்த குறைவான மருத்துவ வசதிகளின் காரணமா அவருக்கு எதனால இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னு ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியல சார்லஸ் டோமரியோட தகவலின்படி தன்னோடு பிறந்த எல்லா சகோதரர்களுக்குமே இந்த ஒரு கண்டிஷன் இருக்குன்றதையும் அவரு சொல்லியிருக்காரு இது ஆச்சரியமான விஷயம்தான் இதுக்கப்புறமா பிரிட்டிஷ்கும் போர் முடிவடையது ஒருத்தரு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு சரியா பதிவுகள் இல்ல ஒருவேளை அவரோட சொந்த ஊரான போலண்டுக்கே போனாரா இல்ல பிரான்சுக்கு போனாரா இல்ல லிவர் தங்குனாரான்னு எந்த விதமான சரியான தகவல்களும் கிடைக்கல சரி சார்லஸ் டோமரின்ற ஒரு நபர் உண்மையாவே இருந்தாருன்றதுக்கு என்ன சாட்சின்னு பார்க்கும் பல இடங்கள்ல இவரை பத்தின குறிப்புகளை நம்மளால பார்க்க முடியுது அதுவும் உதாரணத்துக்கு சொல்லுனா சார்லஸ் டிக்கன்ஸோட குறிப்புகள்லயும் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ஜே ஜான்ஸ்டன்ற டாக்டரால வெளியிடப்பட்ட அக்கௌண்ட் ஆஃப் அ மேன் ஹூ லிவ்ஸ் அப்பான் லார்ஜ் குவாண்டிட்டி ஆஃப் ரா ஃபிளஷ் என்ற ஒரு டாக்குமெண்ட்லயும் இவரை பத்தின குறிப்புகளை நாம தெரிஞ்சுக்க முடியுது சோ இதை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே இப்படி ஒரு நபர் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு நபர் டெரார் டரார் இவரும் கிட்டத்தட்ட சார்லஸ் டாமரி வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்காரு இவர் பிறந்த ஆண்டு தோராயமா ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டுக்குள்ள இருக்கலாம் சொல்றாங்க ஆனா இவரை பத்தி சரியான முறையில டாக்குமெண்ட் செய்யப்படாததால இவர் சம்பந்தமான சில தகவல்களை தான் பார்க்க முடியுது சார்லஸ் டாமரிய பொறுத்த வரைக்கும் பதிமூணு வயசுக்கு மேலதான் அவர் அதிகப்படியா சாப்பிட ஆரம்பிச்சதா குறிப்பிடுறாங்க ஆனா டரா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே இப்படி அதிகப்படியா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராம் ஒரு நாளைக்கு அவரோட எடைக்கு சமமான உணவையே அவர் சாப்பிட்டதா கூட சில இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் காரணமா டராரோட பெற்றோரால அவருக்கு சரியா உணவளிக்க முடியாம போகவும் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமா வெளியேத்தாங்க இதுக்கப்புறம் உணவுக்காக அவர் ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மராவும் மாறி இருக்காரு அதுக்கப்புறமா டோமரி மாதிரியே மிலிட்ரி சர்வீஸ்லயும் இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல குரியர் மேனாவும் இருந்திருக்காரு ஆனா பசியின் காரணமா அவர் கொண்டு போற குரியரிய கூட அவரு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயம் எல்லாம் டராரோட மேல் அதிகாரிகளுக்கு தெரிய வரவும் இவர மிலிட்ரி சர்வீஸ்ல இருந்து வெளியேற்றி ட்ரீட்மெண்ட்காக அனுப்பி வச்சிருக்காங்க அங்க போயும் இவரோட அதீத பசி அடங்காம இருந்திருக்கு ஒரு கட்டத்துல எல்லாம் பதினான்கு மாதங்களே நிரம்பி இருந்த ஒரு சின்ன குழந்தையை இவர் சாப்பிட்டுட்டதாவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா அது நிரூபிக்கப்படல இவரும் சார்லஸ் டாமரி மாதிரியே பூனைகள் எலிகள்னு பல விலங்குகளையும் சாப்பிட்டு இவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல ஆனா ஆயிரத்தி எழுநூற்று எட்டாம் ஆண்டு வாக்கில இவரோட உடம்பு ரொம்பவே வீக்காக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பாக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கோல்டன் போர்க்க முழுங்கிட்டதாகவும் அதுதான் தன்னோட வயிற்றுல எங்கேயோ சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி தன்னை வீக்காக வைக்கிறதாவும் சொன்னாரு இதை கேட்டதுக்கு பின்னாடி அவரை எப்படியாவது காப்பாற்றிடலான முயற்சிகள் நடக்குது ஆனா ஆண்டு இறந்து இறந்ததுக்கு அப்புறம் இவரோட சடலம் ரொம்ப வேகமா அழுக ஆரம்பிச்சுதான் இருந்தாலும் அட்டாப்ஸி பண்ணி பார்க்கும் போது சாதாரண மனிதர்களுக்கு இருந்ததை விட அவரோட வயிற்று பகுதியாகட்டும் அவரோட குடல் பகுதியாகட்டும் ரொம்பவே பெருசா இருந்ததா டாக்டர்ஸ் குறிப்பிடுறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் குறிப்பிட்ட அந்த ஃபோர்க் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இதுதான் பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த இரண்டு வினோதமான மனிதர்களை பத்தின தகவல்கள் சரி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மாடர்ன் டே சயின்ஸ்ல என்ன காரணங்கள்லாம் குறிப்பிடுறாங்கன்னா பாலிஃபெஜியான்ற ஒரு கண்டிஷனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கண்டிஷனால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு முழு நிறைவுன்றதே ஏற்படாதான் அவங்களுக்கு பசின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிஸ் ஒரு கண்டிஷன் இருந்தா கூட அவங்களுக்கு அதீதமான பசி ஏற்படணும் சொல்றாங்க இதை தாண்டி பார்க்கும்போது மனித மூலையில இருக்க ஹைபோத்தலாமஸ் ஏற்படக்கூடிய பாதிப்புனால கூட ஒருத்தருக்கு அதீதமான பசி ஏற்படலான்னு குறிப்பிடுறாங்க ஆனால் இவையெல்லாம் யூகங்கள் தானே தவிர உண்மையாவே அவங்க என்ன மாதிரியான கண்டிஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்றது யாருக்குமே தான் உண்மை என்னதான் இது கேட்க கதை மாதிரியே இருந்தாலும் உண்மையாவே பதினெட்டாம் நூற்றாண்டுல இப்படியும் ரெண்டு பேர் வாழ்ந்திருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம்ப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ